இது வந்து பைடு காக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா கலரில் இருக்கும். இந்த இடத்துல வந்து அதோடய யூஎஸ் கிட்ட ஆரஞ்சு கலரில் இருக்கும். தென் இது வந்து ஒயிட் பேஸ் காக்டைலு. இது இப்போ நாங்கள் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. காக்டைல்ன்ற நேம் நிறைய பேர் கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். காக்டைல் ட்ரிங்க்ஸ் மாதிரியே இதுங்களோட பேரும் காக்டைல். இதுங்க வந்து நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸில் ரொம்ப சீப்பான ஒன்று. ஒரு 2500 அல்லது 3000. இதுங்க வெரைட்டியை பொறுத்து இருக்குது. எல்லாமே ஒரே ரேட்டில் கிடச்சிடாது. ஏன்னா தான் இந்த இது க்யூட்டாக இருந்தாலும், இந்த பைடு காக்டைல் க்யூட்டாக இருந்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து 3000. இது அதை காட்டில் அந்தளவுக்கு ஒரு க்யூட்னஸ் இதில் இருக்காது. பட் இதோட வெரைட்டி வந்து 4500 கிட்டே நாங்கள் வாங்கினோம். இதுங்க என்ன சாப்பிடும்னா குருவித்தனை அண்டு சூரியகாந்தி விதை. இதை தவிர்த்து வேறு எதுவும் சாப்பிடாது. ஃபுட்டாக இன்டேக் பண்ணுறது கட்டல் போன்ஸுன்னு சொல்லி அது சாப்பிடும். அது வந்து நம்ம கால்சியம் கொடுப்போம். அண்ட் தென் பிரீடும் ஆகிறதுக்காக அது தான் கொடுப்போம் கட்டில் போன்ஸுன்னு சொல்லி. அமேசானில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த பேர்ட்ஸில் நிறையா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறதுல பாசிட்டிவ் என்னென்னா, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இது போல் ஒரு கேஜு, தண்ணி வைக்கிறதுக்கு இது எல்லாமே அமேசானில் இந்த செட்டப் வந்துடும். ட்ரேயை நீங்கள் அது அதோடய ஷிட் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேயில் ஈஸியாக. இது ரெண்டுமே வந்து அதுங்க ப்ளே பண்ணுறது. நான் அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன் அதுங்க எப்படி ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு அப்படின்றது. இது ரொம்ப க்யூட்டான ஒரு பேர்ட்ஸு. நம்ம கை நீட்டினோன்னா கையில் ஏறி உட்காந்துக்கும். பயங்கர ஃப்ரெண்ட்லியும் கூட. இதுங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெக்கையை வந்து கட் பண்ணி விட்ருவோம். ரெக்கை கட் பண்ணுறது என்னடா ஃப்ரீடம் மாதிரி ஒரு பேர்ட்ஸ் ரெக்கையை கட் பண்ணுறீங்களே அப்படின்னு நினச்சிடலாம். இப்போ நம்ம பச்சை கிளி சிட்டுக்குருவிங்க நம்ம நாட்டோடது மாதிரிலாம் இது கிடையாது. இதுக்கு வெளியில் புழு பூச்சி அந்த மாதிரிலாம் பிறக்கிலாம் சாப்பிட தெரியாது. இப்போ உங்கள் வீட்டிலே வளர்க்குறீங்க, கேஜ் ஓப்பனாக இருக்குது, பறந்துருச்சு அப்படின்னா அப்போவே செத்து போயிடும். காக்காவோ இல்லை வேறு ஏதாவது பேர்ட்ஸோ இதை அடிச்சு கொண்டு ஏற்கனவே ஒரு பேர்டு அப்படி தான் போச்சு. அதுலேருந்து தான் நாங்கள் இதோட ரெக்கைங்களெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இந்த கீழே நிற்கிறதுல இது வந்து இப்போ டாக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ஃபா டாக் அப்படின்ற மாதிரி. காக்டைல்ஸ்லேயும் எப்படி இருக்குது, மோஸ்ட்லி ஒரு 95% அனிமல்ஸ்லேயே பேர்ட்ஸ்லேயே இந்த மாதிரி ஆல்ஃபான்ற ஒரு நேம் வந்து வரும். இது எப்படின்னா மிச்சதுங்களை வந்து சாப்பிட விடாது. இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் மிச்சதுங்களை சாப்பிட விடும். இது கொஞ்சம் பல்க்காக இருக்கும், மிச்சம் எல்லாமே கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கும். பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு பேர் நாங்கள் ஸ்னோவி அப்படின்னு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால. காக்டைல்ஸ் வந்து மெயினாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அதிகமாக காணப்படும். இது ஆஸ்திரேலியாவில் இங்கே நம்ம பேரட்ஸு குருவி கிளிங்க பார்க்குற மாதிரி அங்கே வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட்லி சீன் பேர்ட்ஸு. இதுங்க இதை வந்து அங்கேருந்து இது பண்ணி இங்கே கொண்டு வராங்க ஷிப் மூலயமாகவோ அல்லது ஃப்ளைட்ஸ்லேயோ கொண்டு வந்து இங்கே அவங்க ஹெட் ஷாப்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இதுங்க பாடும், இது மூடு தகுந்த மாதிரி பாடும். குட் வைப்ரேஷனாக இருக்குது அந்த இடத்துல, ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றப்போ இதுங்களும் நம்மளோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கும். இதுங்க ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு மியூசிக் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நான் அந்த வீடியோ உங்கள் இதில் ஆட் பண்ணுறேன். இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக்ஸ் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அக்கார்டிங் டு இட்ஸ் மூட். இப்போ அது ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தெரிகிறப்போ அதுங்களோட இம்யூனிட்டியும் சரி நல்லா ஜாலியாக இருக்குங்க. அதுங்க ரொம்ப அந்த கேஸ் பண்ணி ஃப்ரீ ஸ்லேவ் மாதிரி அதை வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. காட்டில் தெரிகிற பேர்ட்ஸ் வந்து கூகுளோட ஹிஸ்ட்ரி படி 12 to 14 இயர்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸ் வந்து 14 to 20 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு ஓல்டு உமன் வந்து 36 இயர்ஸ் வரைக்கும் தன்னோட காக்டைல் வச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுங்களோட லைஃப் டைம் இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அக்கார்டிங் டு இட்ஸ் இம்யூனிட்டி அண்ட் ஹெல்த் நம்ம எந்த மாதிரி அதை வந்து இது பண்ணுறோம், பார்த்துக்குறோம், டேக் கேர் பண்ணிக்கிறோம், எப்படி நம்ம மெடிசின்ஸ் அது கொடுக்குறோம் அப்படின்றதுல தான். கொத்தமல்லி தழை அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுங்க.
இப்போ இந்த ஃபீமேல் தான் ரொம்ப கத்தி கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்கோம். ரொம்ப இப்போ கேஜ் எம்டியாக இருக்குது, நாளும் அங்கே போயிடுச்சுங்க. பாசிட்டிவ்ஸ் சொன்னான்ல, நெகட்டிவ்ஸ். இது ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி மியூசிக் ஆர் சிங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுவாக ஸ்டாப் பண்ணால் தான் உண்டு. இப்போ நம்ம ஏதாவது டிவியில் பார்த்துட்ருப்போம், ஆர்எல்ஸ் நம்ம வீட்டிலையே ஏதாவது ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் ஆகிட்டுருக்கோம். அப்போ ரொம்ப இரிட்டேட் ஆகி உட்காந்துருக்கப்போ இது பண்ணுறது வந்து மேற்கொண்டு நம்மளை இரிட்டேட் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 2 hours 3 hours கத்திக்கிட்டே இருக்கும் இதே போல். சில டைம்ஸ் அது கேட்குறப்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், டெய்லி கேட்குறப்ப நமக்கு டென்ஷன் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேயும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேயும் சஃபர் பண்ணுற, அதான் சாரி சர்வை பண்ணுற அளவுக்கு இதுக்கு வந்து அதோடய பாடி டைப் கிடையாது. ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா அதுங்க ஐயில் வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஒரு கண்ணு மட்டும் முடிக்கும், முடிச்சுட்டு சின்ன ஒரு லிக்விட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர்றதும் இருக்குது. கோல்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து கஃப் பண்ணும், தும்மும், நல்லாவே தும்மும். அப்போ நம்ம வந்து விக்ஸு லைட்டாக அதுங்களோட செஸ்டில் தேய்ச்சி விட்டுட்டு லெக்ஸு அதோட ரெண்டு லெக்ஸ்லேயும் தேய்ச்சி விட்டு இது பண்ணணும். ஹாட் வாட்டர் கொடுக்கணும். கிரவுண்ட் வாட்டர் மாறுதுன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். நாங்கள் மினரல் வாட்டர் தான் வைக்கிறோம், கால்சியம் அதுக்கு தான் கடல் போன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் நாங்கள் வந்து நார்மல் வாட்டர் வைக்கிறது கிடையாது. அது அட்வைசபிளும் கிடையாது இந்த பேர்ட்ஸுக்கு, பிகாஸ் அது கோல்டு ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் தான், நீங்கள் தான் வந்து சஃபர் ஆவீங்க. அந்த இது வந்து ஒரு ஒரு மெடிசன் மெரிக்வின் அப்படின்னு சொல்லி, இது ஒரு 200 நான் வாங்கினேன். இந்த மெடிசின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹென்னுக்கு, பேர்ட்ஸுக்கு, இந்த மாதிரி பெட்ஸ், சின்ன சின்ன பெட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறது. அந்த மாதிரி கோல்டோ ஏதோ வந்துச்சுன்னா அதுங்களுக்கு நான் இதை தான் கொடுப்பேன். இதுதான் நெகட்டிவ்ஸ், இது நல்லா வேறு எதுவும் கிடையாது. பப்பி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வளர்க்க முடியாது. நீங்கள் கூப்பிட்டோன்னே ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் இது பண்ணுறீங்க அப்படின்றப்போ நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்றீங்கன்னா அதை ஈஸியாக பிடிச்சிடலாம். வெளியே விட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்டருந்து தப்பிச்சு கூட தான் அதை பார்க்கணும், தவிர உங்கள் பக்கம் வரணும்னு நினைக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் வளர்க்குறப்போ. தேங்க்யூ ஃபார் லிசனிங், லவ் யூ ஆல்.